அன்பான உள்ளங்களே, நம்முடைய சேனல் பக்தி மற்றும் கோயில்களை பற்றிய விவரங்களை தருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். எனவே இதை போன்ற வீடியோக்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கவும். நமது இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்து லைக் செய்வதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் ஊக்கம் நாங்கள் மேலும் வளர வழி செய்வதாகவும். எனவே நமது வீடியோக்களை லைக் மற்றும் ஷேர் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் இனிவரும் வீடியோக்களில் நீங்கள் விரும்பும் சுவாரஸ்யமான ஆத்மார்த்தமான நிகழ்ச்சிகளை காணலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம சிவாய. அடியன் சந்திரசேகர், நான் கொஞ்சம் ஐயா கூட தமிழ் இருந்திருக்கேன். ஐயா கூட வாரம் ஒரு நாள் தவறாம வந்து எங்க அவர் கூட இருந்துப்பேன். காலையில வந்தேன்னா சாயந்தரம் வரலாம் இருப்பேன். அந்த நிலையில ஐயா கூட ரொம்ப நெருங்கி நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டேன். நம்ம ஐயாவுடைய புகழ் சொல்லணும்னா அதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ நான் இங்கே சரியாக வர முடியல. அது மாயையினுடைய சக்தியாக தான் நான் நினைக்கிறேன். அது என்ன செய்யறதுன்னு சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அந்த அளவுக்கு ஐயா கூட நெருங்கி இருந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் எனக்கு ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உலகியல்ல எப்படி இருக்கணும், ஞானத்தில் எப்படி இருக்கணும், நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஐயா கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாம் புதுசாக வந்த நண்பர்கள் கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணா நம்ம சர்க்கரும் நமக்குள்ள இருந்து ஒரு உணர்வு வருங்க. ஐயா சொன்னா ஒரு மெய்ப்பொருளை நினைச்சு தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. நமக்குள்ள இருக்கிற சர்க்கரும் நமக்கு உணர்த்துவார், பல வகையில உணர்த்துவார். அது இப்படிதான் சொல்ல முடியாது. போற வகையில கூட யாரோ ரெண்டு பேர் பேசுவாங்க, அந்த சப்ஜெக்ட் ரொம்ப சம்மந்தமா இருக்கும். அப்படியும் உணர்த்துவார் இறைவன். சில பாடல் மூலமா உணர்த்துவார். நம்ம ஜோதி உபதேசம் மாடலுற புக்கே முதல்ல படிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். நீங்க பயிற்சி பண்ண 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 படிக்கும் போது அதனுடைய பொருள் அர்த்தம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பல வகையா அந்த ஜோதி புருஷமான பாடல்கள் அனைத்துமே வேற வேற விதத்துல உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குங்க ஐயா. நீங்க எவ்வளவு எவ்வளவு பயிற்சியில இருக்கிறீங்களோ, எவ்வளவு எவ்வளவு மெய்ப்பொருளோட தொடர்புல இருக்கிறீங்களோ, அவ்வளவு எவ்வளவு இறைவன் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். அது அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கீங்க. அது அப்படியே ஸ்பிரிச்சுவல் உள்ள மேல இருந்து அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாம வார்த்தைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க நாலு பேருக்கு நல்லது சொல்லுங்க. நீங்க வாங்கின இந்த மாபெரும் மெய்ப்பொருளை இன்னும் நிறைய ஆத்மாக்கள் வெளியே காத்து கிடக்குது. அதுக்கு இந்த மூலமா நீங்க யாராவது ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வலக்கேத்தி விடுங்க. அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு இறைநிலை யோகம், இதை அனைத்துமே உங்கள் மூலமா கிடைக்கட்டும். ஒவ்வொரு வாட்டிக்கும் அதே பாட்டு நான் இதுலயே கேட்டாருவேன், படிக்க வைப்பேன். அந்த பாட்டு தான் சொல்லுவாரு, அதுக்கான அர்த்தம் சொல்லுவாரு. முதல்ல வரும்போது எனக்கு ஒரு மாதிரி புரியும், கேட்கற முழு ஒரு மாதிரி புரியும். ரெண்டாவது வாட்டி வரும்போது இன்னொருக்கும் வரும்போது அதே பாடம் நடத்துவாரு, எனக்கு வேற மாதிரி புரியும், அவருக்கு வேற மாதிரி புரியும். அந்த பாடலுடைய தன்மையை சாப்பிட சொல்றேன். அது அனுபவத்துல வர 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 தெரியும் ஐயா. மற்றபடி வேற அது சொல்ல முடியல. ஐயாவுக்கு டச் பண்ணாம இருக்க முடியல. டச் பண்ணா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த அளவுக்கு நான் பேசுறதுக்கு நன்றி. எனக்கு எங்கள் ஐயா பற்றி என்ன பேசணும்னு தெரியாது. இருந்தாலும் அவர் குருநாதராக பார்க்காம எங்குள்ள தான் இருக்கிறார். எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனைகள் வரும், அது அவர்கிட்ட கேட்கணும்ட்டு தான் நான் வருவேன். ஆனால் கேட்க தேவையில்லை. சபைக்குள்ள உட்காரும் போது அதற்கான அந்த கேள்விக்கான பதிலும் விடைகளும் நமக்கு வந்துடும். அவர் அந்த மாதிரி தான் ஒரு குருநாதரா நம்மடைய இருந்தார். எவ்வளோ சபையில போய் பார்த்துருக்கோம், சத்தங்கள் இருக்கும். இந்த சபையில குழந்தைங்க ஓடுவாங்க. எந்த குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சத்த போட்ட திட்டுவாங்க. இந்த மனுஷன் திட்ட மாட்டார். அவ்வளோ சந்தோஷம் இருக்கார். பத்து ஆசை போனாலும் அவருக்கு அந்த கை வலிக்கும். வைக்கும் போது இருந்தாலும் வைப்பார். இது வந்து இந்த மாதிரி ஒரு குருநாதர் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. என்னை கேட்பார், ஏன்னா நீங்க கேட்டு வர மாட்டேன். என்னோட பிரச்சனை பத்தி பிரச்சனை தவறாட்டிப்பேன்னா
ஏன் வரமாட்டேன்னு கேட்பாரு. ஐயானுக்கு தனியாக வர முடியாதுங்க, ஏன் சமைக்கணும் தெரியாதுங்க. ஒரு மனுஷன் சொல்லுவான், எந்த வழியும் சொல்லுவான், நம்ம குருநாதர் சொல்வாரு, நீ வான் அவங்களுக்கு சமைச்சு போடுறேன்டா. வந்தனா எனக்கு வந்து நம்ப மாட்டேங்க, டீயும் போட்டு கொடுப்பாரு, சாப்பாடும் செஞ்சு கொடுப்பாரு. இந்த குருநாதரை பார்க்க மாட்டேன். அதாவது சொல்ற மானியால் அழைக்கிறேன்னு, மந்த மதியால் அழைத்த என்னை வந்தே கை கொடுத்து சன்மார்க்கத்தில் நீ தருவாய்ந்த மாதிரி எங்கேயோ எப்படியோ எங்கேயாங்க. இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து எனக்கு பேசணும்னு தெரியாது, எனக்கு பேச வச்சிருக்காருமா, நிஜமாகவே சொல்றேன். நீங்க எது வர தோணலை, ஏன்னு வர தோணலை, இன்னைக்கு வர வச்சிருக்காரு. சத்தியமா சொல்றீங்க, உபதேசமான அர்த்த நண்பர்களுக்கும் சொல்றேன், உபதேசமான அர்த்த நண்பர்களுக்கும் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு குருநாதர் உங்களுக்கு எந்த யுகத்திலும் கிடைக்க மாட்டார். அவரோட வார்த்தைகளையும் அவரோட சொன்ன பேச்சுகளையும் அவர் என்னெல்லாம் சொன்னார் அதன்படி நடுங்க. ஐயா கொடுத்த தீட்சைக்கும் உபதேசத்துக்கும் மதிப்பு கொடுத்து அதன்படி நம்ம செயல்படுத்தும் போது சபை மேல் மேலும் மேல் மேலும் போகும். ஒரு சிலதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் மாறணும். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு சபை முன்னாடி ஒருத்தவங்க பேசினாங்க. உலகத்துல சத்தியம் உலகம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நாங்கள் பூத ஜென்மத்தை புண்ணியமா என்னங்கள் தெரியாது. நானும் சரி, என் மனைவியாகவும் சரி, என் மகனும் சரி, என் மகனும் சரி எடுத்துட்டாங்க. தீட்சப்பட்ட நண்பர்கள் தயசு வரப்பாருங்க. எங்களால் முன்ன மாதிரி வர முடியல. வர வேண்டிய நண்பர்கள் வந்துட்டு நம் ஐயாக்கு இந்த சபை எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பாரோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே வழிபாடு செய்கிறோம். அடுத்தபடி ஒரு பிரச்சனை ஒன்று சொல்லிடுறோம். ஒரு 1000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடுவாரு. கண்டுபிடிச்சி ஒரு கேள்வி கேட்பாரு, வந்துட்டு இது யார் பண்ணப்பா, நான் போய் சொல்லிடுவேன், நான் அவருக்கு பேவே மாட்டேன், ஏன்னா எனக்கு ஐயா கிட்ட. அப்போ சொல்லுவார் ஒரு வார்த்தை, குடும்பம் தான்ப்பா முக்கியம், சபைக்கு வா, ஏற்கனவே பணத்தை போட்டு தான் நீ சபைக்கு வரேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தை பார், எந்த குருநாதர் இந்த காலகட்டங்கள் அப்படியா இருக்குது. ஒவ்வொரு சபைக்கு போனால், ஒவ்வொரு இடத்துக்கு போனால், அது வேறு நாட்டு சபையாக இருக்கும், மத சபையாக இருக்குது, 1000 கோடி சபையில் ஒரு குருநாதர் தான் உழைச்சி தான் வேலை செஞ்சு தன்னுடைய பென்ஷன்லேருந்து தன்னோட சொத்து மொத்தத்தையும் போட்டு இந்த சபை நடத்திட்டு இருக்காங்க. அந்த சபை மேலும் வளரணும், அந்த சபை வளர்த்து வழிபார்க்கணும். ஏங்க ஐயா நீங்கள் தான் சொல்கிறீங்க, வீட்டிலேருந்து நினைக்கலாம, ஏன் வாரம் சொல்கிறீங்க சொல்கிறார். வாரம் ஃபுல்லாக குப்பியை பார்த்துருக்கீங்கப்பா, ஒரு நாள் குறைச்சிட்டு போங்கப்பான்னு பாருங்க. அந்த ஒரு நாள் குறைந்து தானே வரும். அந்த ஒரு நாள் ஒரு சில மணி நேரம் ஒரு சில நுழையோ உள்ள வந்தால் கூட ஐயா மட்டும் நினைங்க, ஐயா மட்டும் செய்யுங்க, ஐயா அவங்க கொடுத்த குருநாதன் எல்லாரும் செய்வோம். அவங்க கொடுத்தத நம் மறைக்காம ரெண்டு சொல்ல மறக்காம அவர் உண்மையா இருந்தா நமக்கு எல்லாமும் கிடைக்கும், எல்லாமும் கிடைக்கும். அதான் அன்பால் அபிஷேகம் நாம் செய்ததையும் பார்க்கணும். தாரக பாவம் மாதிரி உண்மையில பாடுகின்றோன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்பது நாளாக பாடிட்டு இருக்காங்க. திருப்பி நன்றிங்க. இந்த மாதிரி குருநாதர் கிடைக்க கஷ்டம். தயவுசெய்து இந்த குருநாதர் மாதிரி நம்ம ஐயாவுடைய நம்ம சபையோட வளர்ச்சிக்கும் நம்ம ஐயா சொன்ன மாதிரி மேல்பாலும் பாடுபடும் ஒற்றுமையா இருக்கும். எல்லா விஷயத்தையும் மறுத்து ஒற்றுமையா சந்தோஷமா ஒன்று கூடி ஜோதி குருநாதர் சொல்றேன்றத எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது எல்லாரும் உதவி செய்யா. நன்றி நன்றி. வாழ்த்து தம்பிக்கு நன்றி நன்றி நன்றி. புறத்திலே உருவமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஆனா உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இடத்துல நல்ல ஆர்வம் கிடைக்கலாம் குரு சொன்ன இடமே. அப்ப நான் தொடர்ந்து எண்ணற்ற குருவல் குருனா அறிவுதான் உண்மைதான். அப்ப அந்த நிலையிலிருந்து நமக்கு இறைவன் வந்துட்டு இந்த தேகத்துல சுவாமி வித்யானந்த ஒளி 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 நம் உள்ளே இருக்கிறது. அவை நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் என்று இந்த நன்னாளே இந்த திருநாளே அவர் குருவும் குழந்தை இருந்து நமக்கு உபதேசம் நிறைவேற்றி இருக்கிறார். எனவே அன்பு அன்பு அன்பை கூட்டி அன்பாகவே மாற வேண்டும், அன்பாகவே வேண்டும். அன்பும் சுகமும் இரண்டு இல்லை இல்லை, அன்பும் சுகமும் ஒன்றுதான் ஒன்றுதான். அன்பான உள்ளங்களே, நமது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவினால் உங்கள் மனம் மற்றும் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்திருந்தால் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் இதை போன்ற பயனுள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு உள்ளங்களே, கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க வளமுடன். சிவா.